வணக்கம் இது கதை கேட்கும் நேரம் இன்று நான் ராரா எழுதிய சரணாகதி கதை கேட்க போறீங்க எனக்கு கதை எழுதுவதும் சொல்வதும் பிடிக்கும் சரணாகதி கேட்கலாம் நான் காலையில் சீக்கிரம் எழுந்து என் மொபைலை எடுத்து ஸ்கிரீனில் இருக்கும் விநாயகரை தரிசித்துவிட்டு ஃபேஸ்புக்கில் நுழைந்தேன் இரவு படுக்கும் முன் ஃபேஸ்புக் காலை எழுந்தவுடன் ஃபேஸ்புக் எப்படி சமூக வலைத்தளங்கள் நம்மை அடிமையாக்கிவிட்டன என்ற எரிச்சல் ஒருபுறம் இருந்தாலும் நாம் ஃபேஸ்புக்கை சரியாகத்தான் பயன்படுத்துகிறோம் நாம் ஒன்றும் சில பேர்வழிகள் போல் கண்டதையும் போஸ்ட் செய்யவில்லை என் தினசரி வாழ்க்கையை விளம்பரப்படுத்தவில்லை என்று நினைத்துக் கொண்டேன் இதெல்லாம் கூட பரவாயில்லை இன்று உங்கள் எக்ஸ் காதலன் காதலியைப் பற்றி அவரவர் எண்ணத்தை கமெண்ட் செய்யுங்கள் என்று ஒரு வித்தியாசமான பதிவை பார்த்தேன் நான் சாதாரணமாகவே அனாவசியமாக கமெண்ட் போட மாட்டேன் சரி பதிவு வித்தியாசமாக இருக்கிறதே என்று கமெண்ட்ஸ் போய் பார்த்தேன் பல கமெண்ட்டுகள் இருந்தன அதில் ஒன்று அவள் அழகிய ராட்சசி அவள் காதல் என்னை வதைத்துவிட்டது என்று எழுதியிருந்தது ஏதோ தெரிந்தவர் போல் இருக்கிறதே என்று பார்த்தால் அது நம்ம சுரேஷ் என்னுடன் வேலை பார்க்கும் நபர் எனக்கு நல்ல நண்பரும் கூட இப்பொழுதுதான் சமீபமாக திருமணமாகியிருந்தது ஏண்டா பாவி உனக்கு இந்த வேலை என்று நினைத்துக்கொண்டு மற்ற கமன்ஸை பார்த்து முடித்துவிட்டு பிரியாவை தேடினேன் அவள் பக்கத்து அறையில் தூங்கிக் கொண்டிருந்தாள் நான் மீட்டிங் போவது தெரிந்தும் அவள் எழுந்திருக்கவில்லை என்று எனக்கு கோபம் என் மனைவி பிரியாவுக்கும் எனக்கும் நேற்று பெரிய சண்டை என்னை பற்றிய ஒரு அறிமுகத்திற்குப் பிறகு சண்டையை விவரிக்கிறேன் நான் விமல் கிளைன்ட் சர்வீசிங் மேனேஜர் புது அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனியில் கிளைண்ட் மேனேஜராகி ஒருவரிடம் ஆகிறது நல்ல சம்பளம் எனக்கு இந்த வேலை பிடித்திருக்கிறது எனக்கு எல்லோரிடமும் பேச பழக பிடிக்கும் இந்த வேலையில் பலதரப்பட்ட மனிதர்களை சந்திக்கின்றேன் மனிதர்களில் எத்தனை ரகம் எத்தனை குணம் எது நடந்தாலும் சுயநல குணமே மேலோங்கி நிற்கிறது யாரை வேண்டுமானாலும் கீழே தள்ளி முன்னுக்கு வர வேண்டும் நல்ல பேர் நல்ல சம்பள உயர்வு கிடைக்க வேண்டும் அவரவர் நன்றாக வேலை செய்கிறார்களோ இல்லையோ அடுத்தவன் பேர் வாங்கி போகக் கூடாது என்பதில் கவனமாக இருந்து அதற்கு வேண்டிய வேலைகளை கண்டிப்பாக செய்வார்கள் பிறரை பற்றி நினைக்கும் உள்ளங்கள் என் கம்பெனியில் மிக குறைவு சுரேஷ் சைமன் என்று மிக சிலரே அந்த ரகத்தில் சேர்ந்தவர்கள் நானும் அப்படித்தான் என்பதாலோ நாங்கள் மூவரும் நல்ல நண்பர்களானோம் கம்பெனிக்குள் இப்படி இருக்க மற்ற அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனிகளுடன் நடக்கும் போட்டிகளை சொல்ல ஒரு தனி கதை அல்லது கதைகள் எழுத வேண்டும் வெளிப்போட்டி உள்போட்டி என்று இவ்விரண்டிலும் ஜெயித்தாக வேண்டும் இது போதாதென்று தினமும் என்னவளிடம் நீயா நானா என்ற வீட்டில் பெரிய போட்டி வெளிப்போட்டி உள்போட்டியில் கூட சமாளித்து ஜெயித்துவிடலாம் என்னவளிடம் போடும் போட்டி நிச்சயம் முடிவது தோல்வியில்தான் பிரியா ஒருவரிடம் முன் என் காதலி இப்பொழுது அவள் என் மனைவி தான் திருமணம் செய்வேன் என்று விடாபிடியாக இருந்து மனம் முடித்தேன் அன்று எனக்கிருந்த பிடிவாத குணத்தை நினைத்து பலமுறை முறை இருக்கிறேன் காதலுக்கு கண் வாய் மூக்கு என்று எதுவுமே கிடையாது எல்லாம் செயலற்று இருந்தது ஆர்மோன் ஒன்றுக்கே அதிக வேலை எப்படியாவது திருமண பந்தத்துக்குள் சீக்கிரம் போக வேண்டும் என்ற ஆவலே அதிகம் இருந்தது திருமணத்திற்கு பின் செயலற்று இருந்த கண் வாய் மூக்கு அனைத்தும் அசுர வேகத்தில் செயல்பட ஆரம்பித்ததால் வந்த வினை தினம் சண்டை பிரியா நல்லவள்தான் ஏனோ நான் சொல்வதில் எதுவுமே அவளுக்கு உடன்பாடில்லை எனக்கும் அவள் சொல்வதில் பெரிய உடன்பாடில்லை எங்கள் எல்லா பயங்கர சண்டைக்கும் தீர்வு இருந்தது ஆஹா என்ன தீர்வு என்று கேட்கிறீர்களா கௌரவமாக சொன்னால் நான் விட்டுக் கொடுப்பேன் உண்மையை அப்படியே சொன்னால் நீ சொல்வதே சரி என்று சரணாகதியாகிவிடுவேன் சமாதானமும் ஒரு வகை வெற்றிதானே வெளிப்போட்டி உள்போட்டி வீட்டுப் போட்டி என்று அனைத்திலும் ஜெயித்தால்தான் சமூகத்தில் நல்ல பெயர் இந்த போட்டிகளில் ஜெயித்து சமூகத்திற்கு நான் நல்லவன் வல்லவன் என்று நிறுவனம் செய்வதற்கு பதில் இமயமலையில் போய் சாமியாராகிவிட வேண்டும் என்று தோன்றும் ஆனால் அங்கே போய் என்ன போகிறோம் குளிரில் எங்கு தங்குவோம் எப்படி வாழ்வோம் எப்படி சாப்பாடு ஃபேஸ்புக் ட்விட்டர் எல்லாம் இருக்காதே அப்புறம் புரிந்தது இப்படி சொகுசு வாழ்வு பழகிய என் முகரை சாமியாராக முடியாதென்று வேறு வழி தினமும் எழுந்து போட்டிக்கு தயாராகிவிட வேண்டியதுதான் சரி இன்றைக்கு முக்கியமான கிளைண்ட் மீட்டிங் எப்படியாவது இந்த ப்ராஜெக்ட் என் கம்பெனிக்கு கிடைக்க செய்ய வேண்டும் அப்போதுதான் என் ப்ரமோஷன் பற்றி பாஸிடம் பேச முடியும் என்று நினைத்து குளித்து கிளம்பி டைனிங் டேபிளை பார்த்தேன் இதே டேபிளில் நேற்று இரவு நடந்த சண்டை சுட சுட இட்லி கொத்தமல்லி சட்னி பிரியா பாசமுடன் பரிமாறினாள் இதுவல்லவா வாழ்க்கை இமயமலை போனால் இதுவெல்லாம் எப்படி கிடைக்கும் என்று நினைத்துக் கொண்டிருக்கையில் பிரியா பேசத் தொடங்கினாள் விமல் நான் வீட்ல சும்மாதானே இருக்கேன் வேலைக்கு போகட்டுமா என்று கேட்டாள் கல்யாணமாகி ஒரு வருஷமாச்சு குழந்தை பிறக்கட்டுமே பிறகு போயேன் என்றேன் அமைதியாக குழந்த பிறந்தா எப்படி வேலைக்கு போக முடியும் அது மட்டும் இல்லாம இப்ப குழந்தைக்கு என்ன அவசரம் ஒரு வருஷம் போகட்டும் இந்த வாய்ப்பு திரும்ப கிடைக்காது என்றால் என்ன வாய்ப்பு நீ ஏற்கனவே வேலை பாத்துட்டியா என்கிட்ட சொல்லவே இல்ல என்று கேட்டேன் என் ஃப்ரெண்டோட தெரிஞ்சவரோட தான் வேலை அடுத்த வாரம் ஜாயின் பண்ண சொல்லிருக்காங்க என்று சொன்னாள் பிரியா நீயே முடிவு பண்ணிட்டு ஏன் கேக்குற இன்ஃபர்மேஷன் தானே நான் இப்ப போகாதேன்னு சொன்னா போகாம இருப்பியா என்று கோபமாக கேட்டேன் இப்ப ஏன் இவ்ளோ கோபப்படுற சும்மா இருக்கிறதுக்கு பதிலா வேலைக்கு போகட்டுமா தானே கேட்டேன் என்றாள் நீ போக வேண்டாம்னு நான் சொல்லல நீயே என்கிட்ட முன்னாடியே சொல்லலன்றதுதான் என் கேள்வி என்றேன் இப்படியே இருவரும் பேசி பெரிய சண்டையில் முடிந்தது நானும் விடவில்லை அவளும் விடவில்லை ஏன் என்னிடம் சொல்லவில்லை என்பது என் வாதம் என் வேலை என் முடிவு என்பது அவள் வாதம் நான் அவளை கண்டபடி திட்டுவிட்டேன் அவள் அழ ஆரம்பித்து விட்டாள் சரி நீ மட்டும் பெரிய கிளைண்ட் மீட்டிங் போய் ப்ரமோஷன் வாங்கு என்று சொல்லிவிட்டு எழுந்து போனாள் எனக்கு கோபம் கோபமாக வந்தது அவள் செய்தது தவறு என்று எனக்கு தோன்றியது அவளை சமாதானம் செய்யவில்லை அவள் வெளியே உட்கார்ந்து கொண்டிருந்தாள் நான் வந்து படுத்து தூங்கிவிட்டேன் இதோ காலை போய் பார்த்தால் அடுத்த அறையில் தூங்கி இன்னும் அவள் எழவில்லை நான் எழுப்பவில்லை நானே காப்பி போட்டு குடித்துவிட்டு பிரெட் சாப்பிட்டுவிட்டு என் லேப்டாப்பை தேடினேன் என் லேப்டாப் வெளியில் டேபிளில் இருந்தது நான் நேற்று ஆபீஸிலிருந்து சீக்கிரம் வந்து மீட்டிங்காக பிரசன்டேஷன் முடித்து என் லேப்டாப்பை லேப்டாப் பேகில் வைத்தேன் அது எப்படி டேபிளுக்கு வந்தது என்று குழப்பமாக இருந்தது வீட்டு சாவி இரண்டு இருந்தது ஒன்றை எடுத்து வீட்டை பூட்டினேன் பேகில் இருந்த லேப்டாப் எப்படி வெளியே வந்தது என்று யோசித்துக் கொண்டே ஷூவை போட்டுக்கொண்டு பைக்கில் கிளம்பினேன் என் ஆபீஸ் வீட்டில் இருந்து பத்து கிலோமீட்டர் சரியான நேரத்தில் கிளம்பிவிட்டேன் இப்போது கிளைண்ட் மீட்டிங் பற்றியே நினைத்துக் கொண்டிருந்தேன் இன்ன கேள்விகள் கேட்டால் இன்ன பதில்கள் சொல்ல வேண்டும் என்று என்னையே நான் தயார்படுத்திக் கொண்டிருந்தேன் எப்போதும் போகும் வழி அடைக்கப்பட்டிருந்தது ஏதோ ஊர்வலமாம் போலீஸ் எல்லோரையும் அடுத்த ரோடில் போகச் சொன்னார்கள் எரிச்சலாக இருந்தது ஆனால் ஒன்றும் பண்ண முடியாது அவர்கள் சொன்ன வழியே போனேன் ஏற்கனவே டிராஃபிக் அதிகமாக இருக்கும் இந்த ஊர்வலம் எல்லா வண்டிகளையும் அங்குல அங்குலமாக நகர வைத்தது சீக்கிரம் போக வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு பதற்றத்தை ஏற்படுத்தியது அப்போது யாரோ கால் செய்தார்கள் என் பாசாக இருக்குமோ என்று நினைத்து பைக்கை ஓரம் நிறுத்தி கைபேசியை எடுத்தேன் கைபேசி கைத்தவறி கீழே விழுந்து இரண்டாக உடைந்தது கைபேசியை திரும்ப இணைத்து பார்த்தேன் ஆன் ஆகவில்லை பதற்றமும் எரிச்சலும் அதிகமானது சரி மீட்டிங் நேரமாகிறது என்று வண்டியை ஆபீஸ் நோக்கி ஓட்ட ஆரம்பித்தேன் ஆபீஸுக்கு அவசர அவசரமாக போனால் மீட்டிங் ஆரம்பமாகியிருந்தது உள்ளே சென்றேன் என்னுடைய பாஸ் இவ்வளவு தாமதமாகவா முக்கியமான மீட்டிங்க்கு வருவது என்றது போல் முறைத்தார் எல்லோரிடமும் மன்னிப்பு கேட்டுவிட்டு நானும் மீட்டிங்கில் கலந்து கொண்டேன் என் பாஸ் என்னை பார்த்து அந்த பிரசன்டேஷன் கொஞ்சம் காட்டுங்க என்றார் லேப்டாப் ஆன் செய்தேன் ஆன் ஆகவில்லை என்ன என்பது போல் தலையசைத்து கேட்டார் என் பாஸ் லேப்டாப் ஆன் ஆகல என்றேன் சரி எனக்கு அந்த பிரசன்டேஷன் நேற்று அனுப்பியிருக்கீங்கல்ல இல்ல என்றேன் அவரால் எல்லோர் முன்னிலையிலும் ஒன்றும் சொல்ல முடியவில்லை உடனே என் பாஸ் இப்ப மிஸ்டர் விமல் உங்களுக்காக எங்கள் பிளானை சொல்வார் என்றார் லேப்டாப் இல்லாமல் எல்லாவற்றையும் ஞாபகம் வைத்துக் கொண்டு என்னால் சொல்ல முடியவில்லை மீட்டிங் நல்லபடியாக நடக்கவில்லை பாஸ் கோபத்தின் உச்சத்திற்கே போய் கண்டபடி திட்டிவிட்டார் கொஞ்சம் அளவிற்கு அதிகமாகவே அவர் பேச்சு இருந்தது இந்த வேலை அவ்வளவுதான் என்று நினைத்துக்கொண்டேன் அப்படியே வெளியே வந்தேன் சுரேஷ் உட்கார்ந்து கொண்டிருந்தான் அவன் அருகில் போனேன் அவன் என்னை விட சோகமாயிருந்தான் என்னடா இப்படி உட்கார்ந்திருக்க என்ன ஆச்சு என்றேன் ச இந்த உலகத்துல உண்மைக்கே இடமில்ல வருத்தமாக ஒரு தத்துவத்தை சொன்னான் சொல்லுடா என்னாச்சு என்று திரும்பவும் கேட்டேன் காலையில ஃபேஸ்புக்ல ஒரு கமெண்ட் கொடுத்தேன் பிரச்சனை ஆயிடுச்சுடா அது என்னோட எக்ஸ பத்தின ஒரு கமெண்ட் எனக்கு அவன் காலையில் கொடுத்த கமெண்ட் அவள் அழகிய ராட்சசி அவள் காதல் என்னை வதைத்து விட்டது என்பது ஞாபகத்திற்கு வந்தது அந்த கமெண்ட்டுக்கு பிரச்சனை வராமல் இருந்தால்தான் அதிசயம் இதை சோகமாக இருக்கும் அவனிடம் எப்படி சொல்வேன் அந்த கமெண்ட என் ஒய்ஃப் ஃப்ரெண்டு படிச்சிட்டு அவளிடம் ஏதோ சொல்லியிருக்கா அப்ப பிடிச்ச சாமி அவளுக்கு இன்னும் இறங்கல என்றான் சுரேஷ் அவளுக்கு தான் உன் முன்காதலி பத்தி தெரியுமேடா பின்ன என்ன என்று நான் கேட்டேன் அவளை அழகின்னு சொல்லிட்டேனா அதனால ஒரே கோபம் என்று சொன்னான் இல்லையே நீ அழகிய ராட்சசீந்தான சொன்ன என்று வெகுலியாக கேட்டேன் அப்ப நீயும் அந்த கமெண்ட்டை பாத்தியா என்று கேட்டான் உனக்கு ஏண்டா இந்த வேலை இப்பதான் கல்யாணம் ஆச்சு ஒழுங்கா இருக்கலாம்ல என்றேன் என் மனைவி சுதா கிட்ட ஃபோன் போட்டு பேசுடா என்றான் சுரேஷ் டேய் நீ பண்ண காரியத்துக்கு எனக்கே கோபம் வருது அவளுக்கு வராதா உன் பக்கம் ஒரு நியாயமும் இல்ல இந்த பஞ்சாயத்துக்கு என்ன கூப்பிடாத என்றேன் டேய் எக்ஸ் காதலியே திட்டினேண்டா என்றான் ஓ அவள் அழகிய ராட்சசி அவள் காதல் என்னை வதைத்து விட்டது கோபம் அவள் எதிர்க்க கொஞ்சர மாதிரி இருக்குடா நினைச்சி நினைச்சி திட்ராடா எனக்கு போனை எடுக்கவே பயமா இருக்கு இது பத்தாதுன்னு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிண்டல் பண்றானுங்க அதனால ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன் என்று சோகமாக சொன்னான் சுரேஷ் சுரேஷ் மனைவி சுதா நல்ல அமைதியான பெண்தான் என்னுடன் நன்றாக பழகுவாள் எனக்கே சுரேஷ் மேல் வருத்தம் இருக்கும்போது அவளுக்கு இருக்காதா என்ன சுரேஷ் எனக்கு சமாதானம் சொல்வான் என்று பார்த்தால் நான் அவனை சமாதானம் செய்துவிட்டு ஆபீஸில் இருந்து யாருக்கும் சொல்லாமல் கிளம்பி காஃபி ஷாப் போனேன் அப்படியே நிறைய நேரம் உட்கார்ந்து கொண்டிருந்தேன் திரும்ப ஆபீஸுக்கு போகவில்லை நேராக வீட்டுக்கு போனேன் அந்த நாள் ஒரு கெட்ட நாளானது என் அவளின் சாபம்தான் என்று நன்றாக தெரிந்தது அவளிடம் சில நாட்களாவது பேசாமல் இருக்க வேண்டும் அப்போதுதான் அவளுக்கு என் அருமை தெரியும் என்று நினைத்துக் கொண்டேன் வீட்டுக்கு போனதும் பிரியா ஏதோ பேச ஆரம்பித்தாள் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன் என்று ஏதோ சொல்ல வந்தாள் ப்ளீஸ் இப்ப என்கிட்ட பேசாத பயங்கர தலைவலி நான் காஃபி குடிச்சிட்டேன் என்ன டிஸ்டர்ப் பண்ணாத அப்புறம் என் ஃபோன் உடைஞ்சிருச்சு யாராவது லேண்ட்லைனுக்கு போன் பண்ணா என்ன கூப்பிடு என்று இடைவிடாமல் பேசிவிட்டு உள்ளே சென்றேன் ஒரு மணி நேரம் போனது வெளியே வந்தேன் நான் அவளிடம் பேசவில்லை நான் ஏன் பேச வேண்டும் அவளே பேசினாலும் பேச மாட்டேன் என்றிருந்தேன் அவள் என்னிடம் வந்து பேசினாள் உங்க பாஸ் போன் பண்ணாரு உங்களுக்கு தலைவலின்னு சொன்ன அவரு உங்களை நாளைக்கு ஆஃபீஸுக்கு சீக்கிரம் வர சொன்னார் என்று சொன்னாள் அப்பா வேலை போகவில்லை என்று திருப்தி அடைந்தேன் அவள் என்னிடம் மீட்டிங் எப்படி போனது என்று கேட்டாள் பேச வேண்டாம் என்றிருந்த நான் பேச வாய் எடுத்தேன் ஆனால் அவளிடம் அவள் சாபத்தால் மீட்டிங் நன்றாக நடக்கவில்லை என்று சொல்ல மனமில்லை ஓ மீட்டிங்கா நல்லா போச்சு கிளைண்ட்ஸுக்கு எங்களுக்குத்தான் என்றேன் பிரசன்டேஷன் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணீங்க எனக்கு தெரியும் என்றால் ஹம் என்றேன் இன்னும் கோபம் முழுமையாக குறையாதவன் போல் ஆனா நிதி நைட் இருந்த சமயம் ஒரு ஃபைல் உங்க லேப்டாப்ல சேவ் பண்ணியிருந்தேன் அதனால லேப்டாப்பை எடுத்தேன் தவறி கீழே போட்டுட்டேன் லேப்டாப் எடுத்து ஆன் பலமுறை செஞ்சு பார்த்தேன் ஒர்க் ஆகல என்று சொல்லி தொடர்ந்தாள் நீங்க அப்போ நல்லா தூங்கிட்டு இருந்தீங்க உங்களுக்கு நைட் மெசேஜ் பண்ணலாம்னு நினைச்சேன் காலையில இந்த மெசேஜை பார்த்துட்டு கோபப்படுவீங்கன்னு நானே எழுந்து மெதுவா சொல்லலாம்னு இருந்தேன் ஆனா காலையில தூங்கிட்டேன் அதனால தான் காலையில் எழுந்தவுடனே உங்களுக்கு ஃபோன் பண்ணேன் மெசேஜும் பண்ணேன் அப்புறம் உங்க ஆஃபீஸ் நம்பருக்கு ஃபோன் பண்ண நீங்க இல்லைன்னு சொன்னாங்க சுரேஷ்கு கூட ஃபோன் பண்ண அவர் நம்பர் ஸ்விஸ்ட் ஆஃபா இருந்தது சரி எப்படி உங்களுக்கு மட்டும் லேப்டாப் வர்க்காச்சு என்று கொண்டே கேட்டாள் என்னிடம் ஏன் உங்களுக்கு எவ்வளவு போட்டி என்பது போல் இருந்தது அவள் சிரிப்பு விவரிக்க முடியாத உணர்ச்சி என் முகத்தில் லேப்டாப் உடைத்ததற்காக கோபப்படுவதா இல்லை இப்படி கையும் களவுமாக மாட்டிக்கொண்டேன் என்பதற்காக வெட்கப்படுவதா எதுவாயினும் இப்போது சமாதானமே சிறந்தது என்று எண்ணினேன் அப்புறம் என்ன சரணாகதிதான் சமாதானமும் ஒரு வகை வெற்றிதானே சரணாகதி கதை கேட்டதற்கு நன்றி நீங்கள் வணக்கம் சார் ஸ்ருதியும் லாக்டவுனும் ஒரு நாள் ஒரு வரம் போன்ற நான் எழுதியும் சொல்லியும் உள்ள நகைச்சுவை கதைகளை கதை கேட்கும் நேரத்தில் கேட்கலாம் கதை பிடித்திருந்தால் ரேட்டிங் மற்றும் ரெவ்யூ கொடுக்க மறவாதீர்கள் உங்கள் ரெவ்யூ நல்ல கதைகளை உங்களுக்கு தேர்ந்தெடுத்து வாசிப்பதற்கும் எழுதுவதற்கும் எனக்கு ஊக்கமளிக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் கதை கேட்கும் நேரத்தை பகிருங்கள் கதை கேட்கும் நேரம் யூடியூப் மற்றும் ஃபேஸ்புக்கில் உங்கள் கமெண்ட்ஸை கொடுங்கள் நீங்கள் எழுத்தாளரா உங்கள் சிறுகதைகள் கதை கேட்கும் நேரத்தில் இடம்பெற கதை கேட்கும் நேரம் ஜிமெயில் டாட் காம் என்ற மின்னஞ்சலுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட கதைகள் இங்கு இடம்பெறும் இன்னொரு கதையுடன் அல்லது பதிவுடன் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி ராரா